வணக்கம் தமிழ் ரிவ்யூஸ் இன்ஃபோர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேக்கூம் கிளீனர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸ் ஃபோர்ஸ் வேக்கூம் கிளீனரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன் கிளீனிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலாம் இந்த ஏசி க்ரில்லு அது எல்லாத்தையுமே க்ளீன் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவும் இந்த ப்ரெஷ் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது பதிமூணு விதமான ஸ்பேர்ஸ் ஸ்பேர்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேக்கம் கிளீனர் எக்ஸ் ஃபோர்ஸில் அதில் இது ஒன்று ஸோ இது இப்படி தான் எங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த பைப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கா பைப் இருக்குது அந்த எக்ஸ்டென்ஷன் பைப்பில் நீங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணிடணும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரஷ்ஷு ஸோ ஃப்ளோர் ப்ரஷ் வந்து எதுக்குன்னா நம்ம ஃப்ளோர்லாம் டைல்ஸு நம்மளோட ட்ரை க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஃபு ஃபுல்லாக ஃப்ளோர் எல்லாமே இந்த ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரஷ்ஷு கொடுக்கப்பட்டிருக்கு இது ஃப்ளோருக்கு மட்டும் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அது இது ஒரு ரெண்டாவது ஆக்சசரி இது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆக்சசரி ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் செக்ஷனில் தான் யூஸ் பண்ணணும் ப்ளோவரில் செக்ஷன் மோட்டில் யூஸ் பண்ணணும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் கூட்ட தேவையில்ல வீட்டை கூட்டுறது பதிலாக இதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ இதான் ஃப்ளோர் ப்ரஷ் ஸோ அப்போ இந்த ஃப்ளோர் ப்ரஷ் தவிர அடுத்தது பார்த்திங்கனா இது கார்பெட் ப்ரஷ் கார்பரேட் ப்ரஷ்ஷும் ஃப்ளோர் பிரஷ்ஷும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கார்பெட் ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அண்ட் இது வந்து டியூவல் பர்பஸ் ப்ரஷ் இது ஸோ இது வந்து இப்போ இந்த சோஃபா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் அப்புறம் மற்றபடி கர்ட்டன்ஸு அதெல்லாம் எல்லா இடத்துலையும் ப்ரஷ்ஷஸ் யூஸ் பண்ணி ரெண்டு விதமாக நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ரெண்டு யூஸ் பண்ணலாம் இது ஸோ இதுவும் நீங்கள் செக்ஷனில் தான் யூஸ் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் வாஷ் அடாப்டர் ஸோ இந்த கார் வாஷ் அடாப்டர் வந்து நம்ம காரெலாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் இது கீழே இஸ் முக்கியமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பு இருக்குது பைப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட ஹோஸ் பைப் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஹோஸ் பைப் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இங்கே ஹோஸ் பைப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காரில் ப்ளோவரில் போட்டு யூஸ் பண்ணணும் இதை செக்ஷனில் யூஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி இதுவும் ப்ளோவரில் தான் யூஸ் பண்ண வேண்டியது இதுவும் வந்து கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரெஷ்ஷு ஸோ கிரில் க்ளீனர்னு போட்டிருக்கு இந்த ப்ரஷ் வந்து முக்கியமாக எங்கெல்லாம் வந்து உங்களால் ரீச் பண்ண முடியாத அங்கெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த க்ரிவிக்ஸ் இந்த ப்ரெஷ் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் டியூடைசர் ஸோ இதில் வந்து நீங்கள் பர்ஃப்யூம் போட்டுட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு கபோர்டு அதுக்குள்ளலாம் ஆன் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா பர்ஃப்யூம் முக்கியமாக நேத்திரன் அண்ட் பால்ஸ்லாம் இதில் போட்டு யூஸ் பண்ணலாம் இந்த நெட் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தான் அது மூலியமாக தான் இது ப்ளோவர் யூஸ் பண்ண பண்ணணும் இதெல்லாமே ப்ளோவரில் யூஸ் பண்ணணும் ஸோ அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இது ப்ளூவரில் யூஸ் பண்ணுறது இதுவும் ப்ளோவர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இது வந்து தண்ணியெலாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கார்டனுக்கு அண்டு இது மாதிரி எங்கே ஸ்ப்ரேலாம் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இது வந்து இந்த மேலே கை வச்சு பிடிச்சிங்கனாலே நல்லா ஸ்ப்ரே ஆகும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இது ரெண்டு எக்ஸ்டென்ஷன் பைப் கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு ஃப்ளோரில் மாதிரி ரூஃபில் அங்கெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு எஸ்டென்ஷன் பைப் இது அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்னர்ஸ்லாம் ரீச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா லைட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஞ்சு லெட் லைட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் லைட் வந்து உங்கள் ஸ்பீடு தகுந்தப்பில் எரியும் நீங்கள் எப்படி இந்த ஸ்பீடு வைக்கிறீங்களோ இதில் வந்து நீங்கள் லோ ஸ்பீட்லையும் யூஸ் பண்ணலாம் ஹை ஸ்பீட்லையும் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்களே பார்க்க முடியுது உங்களை லைட்ஸ் எல்லாமே ஏரியுது இது ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணோன்னா அந்த மஞ்சள் லைட் எரியும் அங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது ரெட் லைட் அதை இஸ் உங்களோட பேக் ஃபுல் ஆயிடுச்சு டஸ்ட் பேக்னால் ரெட் லைட் எரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவர் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது ஹை பவரில் வச்சிங்கன்னா ஒரு லைட்டும் மாறி மாறி எரியும் ஸோ நீங்களே பார்க்கலாம் எத்தனை லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் லைட் வந்து மூணு இடத்துல மாறி மாறி எரியுது நீங்கள் பார்க்கலாம் ஸ்பீடு தகுந்தாப்பில் எரியும் ஸோ பச்சை லைட் எரியும் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோன்னே அப்புறம் இந்த மூணு மஞ்சள் லைட் எரியும் லாஸ்ட் ரெட் லைட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னா இண்டிகேட்டர் அது டஸ்ட்டு ஃபுல்லாகிடுச்சு பேக்லன்னு சொல்லிட்டு இது இப்படி தான் இது ஒர்க் பண்ணுது மெக்கானிசம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த கார்டு வைண்டர் ரிவைண்டர் காமிக்கிறேன் எப்படி கார்டு வைண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ தான் இந்த பட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே கார்டு அப்படியே ஃபுல்லாக உள்ள தானாக இழுத்துறது பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் ப்ளோவர் டைப்பு ப்ளோவர் ப்ளோவர் பார்ட் ஸோ நீங்களே பார்க்கலாம் பின்னாடி ப்ளூவர் ஃபிக்ஸ் பண்ணணும் செக்ஷனுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணணும் ப்ளூவருக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ப்ளோவர் பவர் பாருங்கள் நீங்களே ஸோ ஜஸ்டிஸ் மேலே பட்டாலே நவந்துரும் இந்த குப்பை அல்றது வந்து ஃபாஸ்ட்டாக நவ்வது பாருங்கள் இந்த அளவுக்கு பவர் இருந்தால் அதை நவ்ருன்னு பார்த்துங்க நான் உங்களுக்கு திருப்பியும் காமிக்கிறேன் ஸோ இப்போ நான் இதை வச்சு அடித்தோன்னா ப்ளோவர் வச்சு அடித்தோன்னே அது நவந்து போயிடுது தமிழ் ரிவ்யூஸ் ரிவியூஸ் சேனலில் பார்த்ததுக்கு நன்றி இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள்